என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். ஐ திங்க் சக்தி சேனல் நேயர்களே, அருள்நிதி ஒதுக்கப்படுகிறாரா? அருள்நிதி கலைஞர் பேரன், கலைஞரின் மகன், மூக்க தமிழரசுவின் மகன் அருள்நிதி. கலைஞருக்கு உங்களுக்கு தெரியும், மூன்று மகன்கள் ஒரு மகள், செல்வி, மூக்க அழகிரி, மூக்க ஸ்டாலின், மூக்க தமிழரசு. இதில் மூக்க தமிழரசு அரசியலில் ஈடுபாடு இல்லாதவர். ஏனென்றால் அவர் தேசியமயமாக்கப்பட்ட மத்திய அரசு வங்கியில் அதிகாரியாக பணியாற்றினார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு என்று இருப்பார். கலைஞர் குடும்பத்தில் மிகவும் அமைதியானவர் என்று சொன்னால் எல்லோருமே சொல்வார்கள் மூக்க தமிழரசு என்று சொல்லி. அவருடைய மகன்தான் அருள்நிதி. இன்னும் சொல்ல போனால் கலைஞரின் மூத்த மகன் மூக்கமுத்து சினிமாவில் நடிகராக ஒரு 4-5 படங்கள் நடித்தார். 2 படங்கள் வெற்றி பெற்றன. மூக்க முத்துவை பொறுத்தவரையில் அவர் சொந்த குரலில் பாடுவார், நாடகங்களில் நடித்தவர், சினிமாவிலும் அறிமுகமானார். முதல் படம் பிள்ளையோ பிள்ளை கிட்டத்தட்ட அவருடைய சாயலை பார்த்தீர்களே என்றால் புரட்சியாளர் MGR சாயலாகவே இருக்கும். அவருடைய ஃபேஷன், நடிப்பு, ஸ்டைல் எல்லாமே MGRை போலவே இருக்கும். இதனால் அதிமுக திமுக பிளவு கூட மூக்க முத்து காரணமாக இருந்தார் என்று சொல்லப்படுவார்கள். அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் நடிக்க வந்தார், அருள்நிதியும் நடிக்க வந்தார். இன்றைய முதல்வரும் திமுக தலைவருமான மூக்க ஸ்டாலின் அவர்கள் டிவி தொடரில் நடித்தவர் தான், சினிமாவிலும் நடித்தவர் தான். ஆனால் அவருடைய முழு கவனமும் அரசியலில் இருந்தது. கலைஞரின் வாரிசாக திமுக இளைஞரணி தலைவரானார், மிசாவிலே ஜெயிலுக்கு போனார். எனவே கலைஞர் குடும்பத்தில் மிசா நேரத்தில் மிக கொடுமைகளை சந்தித்தவர் என்ற அடிப்படையில் அவர் அரசியலுக்கு வந்தார். அனைவரையும் தன்னுடைய பண்பான நேசமான உறவு பழக்கங்களால் தன்வசப்படுத்தினார். கலைஞருக்கு பிறகு அவருடைய வாரிசாக தெரிந்தார், திமுக தலைவரானார். மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் தமிழக முதலமைச்சராகவும் இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மூக்க தமிழரசு திருவள்ளூர் அருகே ஒரு பண்ணை தோட்டத்தில் வசித்து வருகிறார். கலைஞர் இருந்த பொழுது மாதத்துக்கு 2 முறை அவரை பார்ப்பதற்கு, அதாவது மகன் மூக்க தமிழரசுவை பார்ப்பதற்கு திருவள்ளூரில் போய் தங்கியிருப்பார். அருள்நிதி மூக்க அழகிரி மகன் தயாநிதி அழகிரிக்கு நெருக்கமானவர். ஆரம்பத்தில் தயாநிதி அழகிரி தான் அருள்நிதியை வைத்து படம் எடுத்தார். கிளவுட் 9 கிரியேஷன்ஸ் என்ற நிறுவனத்தின் சார்பில் அருள்நிதியை கதாநாயகனாக போட்டு தயாநிதி அழகிரி படம் எடுத்தார். அருள்நிதியை பொறுத்தவரையில் ரொம்ப அன்பானவர், பண்பானவர், கலைஞருடைய பேரன் என்ற ஒரு கெத்து, அகங்காரம், திமிர் கொஞ்சம் கூட இல்லாதவர். என்னை பொறுத்தவரையில், என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரையில் அவர் பத்திரிகையாளருடன் நெருக்கமாக பழகுவார். ஒரு முறை நான் பிரசாத் லேபு தியேட்டரில் படம் பார்க்க வந்த பொழுது மரத்தின் கீழே மறைத்து மறைத்து சிகரெட் போய்த்து கொண்டிருந்தார். நான் அந்தப்பம் கிராஸ் ஆனவொடனே அண்ணே என்று சொல்லி சிகரெட்டை அணைத்து விட்டு பக்கத்தில் வந்து, அண்ணே படம் பார்த்துட்டு கருத்து சொல்லுங்கண்ணே என்று மிகவும் பண்பானவராக கேட்டுக்கொண்டார். வம்சம் படத்தில் அவர் கதாநாயகன் அறிமுகமானார், மௌனகுரு உள்ளிட்ட படங்களில் நடித்தார். அவரை பொறுத்தவரையில் அந்த பாத்திரமாகவே வாழ்ந்தார். ஒவ்வொரு பாத்திரமும் தன்னுடைய திறமையை பட்டை தீட்டும் வகையிலே வித்தியாசமான கேரக்டராக நடித்தார். அவர் நடித்த படங்களில் பெரும்பாலும் அரசியல் திணிப்பு இருக்காது, பஞ்சு டயலாக் இருக்காது, அந்த பாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார் அருள்நிதி. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட அருள்நிதி கொஞ்சம் உயரமானவர். அந்த கதாநாயகனுடைய முகவசீகரம் என்று சொல்லுவோமே, அந்த முகவசீகரம் முழுமையாக பெற்றவர் அருள்நிதி. ஆனால் என்ன காரணத்தினாலோ திமுக இளைஞரணி தலைவரும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சின்னவர் என்று அன்போடு அழைக்கப்படுவருமான உதயநிதி ஸ்டாலின் அளவுக்கு அவர் சினிமாவில் புகழ் பெறவில்லை என்பது முக்கியமாக குறிப்பிடணும். அதற்கு எல்லோரும் குறிப்பிடுகிற காரணம், உதயநிதி ஸ்டாலினுக்கு இருந்த ப்ரமோஷன் விளம்பரம் அருள்நிதிக்கு கிடைக்கவில்லை என்பது தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உதயநிதி ஒவ்வொரு முறை ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் சரி, அல்லது பட வெளியீட்டின் போதும் சரி, பத்திரிகையாளர்கள் கருத்து கேட்பார் அருள்நிதியைப் போலத்தான். ஆனால் அருள்நிதி
சொந்தமாக படம் தயாரிக்கவில்லை. பிறருடைய இயக்கத்தில் பிறருடைய தயாரிப்பில் தான் நடித்து வந்தார். ஆனால் உதயநிதி ஆரம்பத்திலிருந்தே சினிமா அறிவை அனுபவபூர்வமாக வளர்த்து கொண்டார். கும்கி என்ற படத்தை அனைவரும் புறக்கணித்த சூழ்நிலையில் கும்கி படத்தை வாங்கி வெளியிட்டார் உதயநிதி ஸ்டாலின். அப்போது அந்த படத்தினுடைய இயக்குநர் சொன்னார், என்னை வாழ வைத்தவரே உதயநிதி ஸ்டாலின் தான், ஏன்னா இந்த படம் ஓடும் என்று அவர் மட்டும்தான் நம்பினார், வாங்கினார். அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்று சொன்னார். ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் என்று சொன்னாலே ஒரு பெரிய வரவேற்பு தமிழக மக்களிடத்தில் இருந்தது. அந்த அளவுக்கு வியாபார அனுபவமும் நடிப்பையும் கலந்து பிரகாசித்தார் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் நடிப்பு என்ற ஒரே படகில் மட்டுமே பயணித்தார் அருள்நிதி. இன்றைக்கு கலைஞர் குடும்பத்திலிருந்து சன் பிக்சர்ஸ் படத்தை தயாரிக்கிறது, படத்தை விநியோகிக்கிறது, டெலிவிஷன்களுக்கும் படங்களை வாங்குகிறது. ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சொந்த நிறுவனம், செண்பகமூர்த்தி மேற்பார்வையில் இருக்கிறது. ரெட் ஜெயின் மூவிஸ் படங்களை வாங்கி வெளியிடுகிறது, படங்களை தயாரிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சன் பிக்சர்ஸை விட தயாரிப்பாளர்களுக்கு நெருக்கமான நிறுவனமாக உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் ஃபிலிம்ஸ் நிறுவனம் இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் படங்களை ரெட் ஜெயின்ஸே வெளியிட்டு வந்தது. கலைஞர் குடும்பத்திலிருந்து சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயின் மூவிஸ் இரண்டு மாபெரும் பிரம்மாண்டமான தயாரிப்பு விநியோகத்து நிறுவனங்கள் இருக்கிற பொழுது அருள்நிதி நடித்த படங்களை இரண்டு நிறுவனங்களுமே வாங்க முற்படவில்லை. பிறருடைய கணிப்பில் பார்க்கும் பொழுது சன் பிக்சர்ஸும் ரெட் ஜெயின் மூவிஸும் அருள்நிதியை புறக்கணிக்கிறதா என்ற கேள்வியும் இங்கே எழுகிறது. அதற்கான அடிப்படை முகாந்திரங்களும் நியாயங்களும் உண்டு. மற்ற சின்ன படங்களை பெரிய படங்களை வாங்கி விநியோகிக்கிற சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயின் மூவிஸ் ஏன் உதயநிதி நடித்த படங்கள் 4 படங்கள் வெளியீட்டுக்கு தயாராக இருக்கிற சூழ்நிலையில் முடங்கி கிடக்கின்றன? டேஜாவு, டைரி, புகழேந்தி எனும் நான், டி பிளாக் ஆகிய 4 படங்கள் அருள்நிதி நடித்து முதல் பிரிண்ட்டு தயாராகிவிட்டது. இந்த ஜூலை 1 வருகிறது என்று சொன்னார்கள். இன்று வரைக்கும் பத்திரிகையில் விளம்பரத்தை காணும். ஏன் இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை? கலைஞருக்கு மூக்க தமிழரசும் மகன்தான், கலைஞருக்கு மூக்க ஸ்டாலின் அவர்களும் மகன்தான், அண்ணன் தம்பிக்குள் ஏன் இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை என்று அருள்நிதியை வைத்து தயாரித்த தயாரிப்பாளர்களே கொஞ்சம் மன உளைச்சலில் இருக்கிறார்கள். சரி, எப்படியாவது அருள்நிதியை நல்ல நடிகர், அவரை போட்டால் படம் விற்பனையாகவும் வெளியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் தானே அருள்நிதியை கதாநாயகன ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவர்கள் என்ன நினைப்பார்கள்? சரி, அதை விடுங்க. கலைஞர் குடும்பத்திலிருந்து வருகிற தினகரன் பத்திரிகையிலும் சரி, குங்குமம் வாரகேட்டிலும் சரி, உதயநிதிக்கு கொடுக்கிற விளம்பரங்கள் எங்கள் படங்களுக்கு கொடுக்கவில்லை என்று அருள்நிதியை வைத்து தயாரிப்பாளர்கள் குமுறிக்கொண்டிருக்கிறார்கள். அருள்நிதியை வைத்து படம் எடுக்கிறவர்கள் குங்குமத்தில் அட்டைப்படம் வந்தால் சந்தோஷமாகப்படுவாங்க. அது ஒரு ப்ரமோஷன், அது ஒரு விளம்பரம் தானே. அது ஏன் நடைபெறவில்லை என்று அருள்நிதியை வைத்து படம் தயாரிக்கிறவர்கள் வினா எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன பதில் என்று இன்னமும் கிடைக்கவில்லை. இத்தனைக்கும் அருள்நிதியுடைய தந்தை மூக்க தமிழரசு யாருக்கும் போட்டி இல்லை. உதயநிதி ஸ்டாலினுக்கும் போட்டி இல்லை, மூக்க ஸ்டாலினுக்கும் போட்டி இல்லை. அது தம்பிக்கும் போட்டி இல்லை, தம்பி மகனுக்கும் போட்டி இல்லை. அவர் உண்டு, அவர் விவசாயம் உண்டு என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் கலைஞர் குடும்பத்திலிருந்து இன்னொரு நடிகர் வருவதை சன் பிக்சர்ஸும் ரெட் ஜெயின் மூவிஸும் தடை போடுகிறதா, தடைக்கல்லாக நிற்கிறதா என்ற கேள்வி எழுகிறதா இல்லையா? ஏனென்றால் பலர் இதை வெளியே சொல்வதற்கு கூச்சப்படுகிறார்கள். ஆனாலும் இதை அருள்நிதி சொல்வதை விட, அருள்நிதி தயாரிப்பாளர்கள் சொல்வதை விட ஒரு மீடியாக்காரன் என்ற முறையில் நான் சொல்வதில் பெருமை அடைகிறேன். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஏனென்றால் அருள்நிதி போன்ற நடிகர்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை. ஏன்னா அவருடைய பல பரிமாண நடிப்பை பல படங்களில் பார்த்துருக்கிறேன். சின்சியரான ஒரு நடிகர். ஒரு இடத்திலும் கூட எந்த நேரத்திலும் அவர் கலைஞருடைய பேரன் என்பதை காட்டிக்கொள்வதே இல்லை. அண்ணே, எங்கள் தாத்தா அரசியல் இருக்கார், எங்கள் பெரியப்பா அரசியல் இருக்கார், அதுக்காக நான் அரசியல் இருக்கணுமா? எனக்கு தொழில் சினிமா, என் தொழில் நடிப்பு என்று சொல்கிறவர் அருள்நிதி. இதுவரைக்கும் அவர் அரசியல் பற்றி பேசவே இல்லை, பொது மேடைகளிலும் சரி சினிமாவிலும் சரி. இப்போ தந்தை
மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். ஆனால் ஒரு நடிகராக இருந்தும் அருள்நிதி எந்த திமுக பிரச்சார மேடைகளிலும் இதுவரை பேசியதில்லை. அவர் பேச விரும்பவில்லையா, இல்லை திமுக அருள்நிதியை அரசியல் பேச வைக்க விரும்பவில்லையா? இந்த ரெண்டு கேள்வியும் எழுது. இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் நம்மளால் சொல்ல முடியாது, சம்பந்தப்பட்டவர் தான் பதில் சொல்ல வேண்டும். எனக்கு என்ன ஒரு குறை என்று சொன்னால், ஒரு நல்ல தகுதியான நடிகர், முகவெட்டுள்ள நடிகர் அருள்நிதி மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தப்படுவது ஏன்? இந்த நிலை இனியும் தொடரக்கூடாது. சன் பிக்சர்ஸும் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும், ரெட் ஜெயின் மூவிஸும் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும். ஏங்க, 10 படங்களை வெளியிடுறீங்க, அதில் ஒரு படமாக அருள்நிதி படம் இருந்துட்டு போட்டுமே. தேஜாவை வாங்குங்க, டைரியை வாங்குங்க, டி பிளாக்கை வாங்குங்க, புகழேந்தியனும் நான் படத்தை வாங்குங்க, அவரும் வரட்டுமே. என்னை பொறுத்தவரையில் விஜய் சேதுபதியை ரேஞ்சுக்கு கண்டிப்பாக அருள்நிதி வருவார். அதற்கான தகுதியும் திறமையும் அவரிடம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பணிவும் அடக்கமும் இருக்கிறது அருள்நிதியிடம். என்ன உற்சாகப்படுத்துவதற்கு ஆள் இல்லாமல் மன உளைச்சல் இருக்கிறார் அருள்நிதி என்று சொல்லி அவருடைய நண்பர்கள் தரப்பில் தகவல் வந்தது. அந்த தகவலை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். இதன் மூலமாக சன் பிக்சர்ஸ் காதிலும் ரெட் ஜெயின் மூவிஸ் காதிலும் விழுமேயானால் நிச்சயமாக அருள்நிதிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும், கிடைக்க வேண்டும்.